வெல்கம் விவர்ஸ். அது ஜனவரி 16, 1997, ஃபோனிக்ஸ், அரிசோனா. டைம் அப்ப கரெக்டா 10:10 இருக்கும். கிரேக் கூன்ஸ் மற்றும் அவருடைய ஒய்ஃப் ரெண்டு பேருமே அவங்களுடைய டின்னரை முடிச்சுட்டு சரி போய் தூங்கலாம் அப்படின்னு தூங்குறதுக்காக போறாங்க. அவங்க அப்படி தூங்க போனதுக்கு அப்புறமா அவங்களுடைய வீட்டுக்கு வெளியில யாரோ கத்துற மாதிரி, முணுமுணுக்கிற மாதிரி, அழுகிற மாதிரியான சில ஸ்ட்ரேஞ்சான சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. இப்போ அவருடைய வீட்டுக்கு வெளியில ஏதோ தப்பா நடக்குது அப்படின்னு உணர்ந்த கிரேக் அவருடைய வீட்டுல இருந்து வெளியே வந்து அவருடைய ஃபென்ஸ் வழியா எட்டி பாக்குறாரு. அப்போ கிரகுடைய நெய்பர் வீட்டு பேக் யார்ட்ல யாரோ ஒரு லேடி கீழே படுத்துட்டு இருக்கிறத நோட் பண்றாரு. அங்க ரொம்பவே இருட்டா இருந்ததால அது யாரு அப்படிங்கறது முதல்ல கிரகுக்கு தெரியல. சோ கிரக் முதல்ல என்ன நினைச்சாரு அப்படின்னா, ஓகே யாரோ குடிச்சிட்டு கீழே விழுந்து கிடக்குறாங்க போல அப்படின்னு நினைச்சாரு. அப்படி இருக்கும்பொழுதுதான் அந்த நெய்பர் வீட்டுக்குள்ள இருந்து இவருடைய நெய்பரான ஸ்காட் வெளியே வர்றத பாக்குறாரு. அது மட்டும் இல்ல, அப்பதான் அவருக்கு தெரிய வருது அங்க கீழே படுத்துட்டு இருக்கிறது ஸ்காட்டுடைய ஒய்ஃப் தான். இப்போ அந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த ஸ்காட் கீழே படுத்துட்டு இருந்த அவருடைய ஒய்ஃபை இழுத்துட்டு போய் அங்கிருந்த ஸ்விம்மிங் பூலுக்குள்ள போடுறத பாக்குறாரு. அதை பார்த்த கிரக் முதல்ல என்ன நினைச்சாரு அப்படின்னா, அவங்க மயக்கத்துல இருக்காங்க போல, சோ அதனால தண்ணிக்குள்ள தள்ளி எழுப்ப ட்ரை பண்றாரு போல அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அதுக்கு அப்புறமா தான் தெரிய வருது ஸ்காட் அவங்களை எழுப்ப ட்ரை பண்ணல, அவங்க கழுத்தை பிடிச்சு தண்ணிக்குள்ள முக்கி கொலை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறது. இத பார்த்த கிரக் ரொம்பவே ஷாக் ஆகுறாரு. உடனடியா 911 கால் பண்றாரு. போலீஸ் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே ஒண்ணு விடாம சொல்றாரு. அப்படி போன் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் போர்ஸும் அங்க வராங்க. அங்க வீட்டுக்கு வெளியில ஸ்விம்மிங் பூல்ல ஸ்காட்டுடைய மனைவி இறந்து மிதந்துட்டு இருக்கிறத பாக்குறாங்க. இப்ப போலீஸ் உடனே அந்த வீட்டுக்குள்ள என்ட்ராகுறாங்க. அப்படி போலீஸ் வீட்டுக்குள்ள என்ட்ராகி வீட்டுடைய ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கு ஸ்டேர் கேஸ்ல போயிட்டு இருக்கும் பொழுது அதே ஸ்டேர் கேஸ்ல கீழே நடந்து வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, ஸ்காட் ரொம்பவே நீட்டா டிரஸ் பண்ணிருக்காரு. தன்னோட வீட்டுக்குள்ள சடனா போலீஸ பார்த்த உடனே, இங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, இந்நேரத்துல நீங்க என்னோட வீட்டுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு எதுவுமே தெரியாத மாதிரி கேக்குறாரு. ஆனா போலீஸோ அவரை கன் பாயிண்ட்ல வச்சு அங்கேயே அரெஸ்ட் பண்றாங்க. ஆனா இதுக்கப்புறமும் நடந்த ஒவ்வொரு சம்பவமும் ஒரு கிரைம் த்ரில்லர் மூவிய மிஞ்சுற அளவுக்கு பல ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸோட இருக்கும். நம்ம சேனல்ல பல ஸ்ட்ரேஞ்சான கேசஸ் பார்த்திருப்போம். அந்த வகையில இந்த கேஸுமே ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்ட்ரேஞ்ச் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, ஸ்காட் போலீஸ பார்த்த உடனே பயப்படாம எதுக்காக அப்படி ஸ்ட்ரேஞ்சா பிஹேவ் பண்ணாரு, நம்மளுடைய மூளையுடைய கற்பனைக்கு அப்பாற்பட்ட ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான இந்த கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டிகோட் பண்ண போறோம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது சரவணன் டிகோட்ஸ், நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர், மிஸ்ட்ரி, ஸ்ட்ரேஞ்ச், சால்வ்ட், அன்சால்வ்ட் கேசஸ் இதெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா, நீங்க இதோடைய ஃபேன் அப்படின்னா, இப்பவே நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான வீடியோஸ் தான் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்மளுடைய சேனல்ல வரும். மேலும் இந்த வீடியோல நான் சொல்ற யூடியூப்ல காமிக்க முடியாத கிரைம் சீன் இமேஜஸ், கிரைம் சீன் வீடியோஸ் எல்லாமே நம்மளுடைய டெலிகிராம் குரூப்ல தான் அப்டேட் பண்ணுவேன். யூடியூப்ல கரெக்டா நோட்டிபிகேஷன் வராதவங்களுக்குமே அங்க இன்ஸ்டன்டா அப்டேட் வந்துடும். நம்மளுடைய அபிஷியல் டெலிகிராம் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்னாடி கமெண்ட்ல கொடுத்துருக்கேன், அதுல ஜாயின் பண்ணி செக் பண்ணி பாருங்க. ஸ்காட் ஃபாலட்டர் சிக்காகோல அவருடைய அம்மா மற்றும் சிஸ்டர் கூட வாழ்ந்துட்டு வராரு. இவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, ரொம்பவே சாஃப்டான ஒரு கேரக்டர் கொண்டவர். யாருக்கிட்டயுமே எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போக மாட்டாரு. அது மட்டும் இல்லாம ரொம்பவே நல்லா படிக்கக்கூடிய ஒரு ஸ்டூடெண்டாகவும் இருந்திருக்காரு. இப்படி இருக்கும்பொழுதுதான் அவருடைய ஹை ஸ்கூல்ல யார்மிலாவை மீட் பண்றாரு. அவங்கள பார்த்த உடனே ஸ்காட்டுக்கு பிடிச்சு போகுது. சோ உடனடியா டேட் பண்ணலாமா அப்படின்னு கேக்குறாரு. அவங்களுக்கும் ஸ்காட்டை பிடிச்சிருந்ததால ஓகே சொல்றாங்க. ஸ்காட் அவருடைய லைஃப்ல போன ஒரே ஒரு டேட் இதுதான். ஏன் அப்படின்னா அதுக்கப்புறமா ரெண்டு பேருமே லவ் பண்ண
ஆரம்பிக்கிறாங்க. 20 வயதுல கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்களுடைய லைஃபை ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்காட் மோட்டரோலா கம்பெனியில ப்ராடக்ட் என்ஜினியரா ஒர்க் பண்ண ஆரம்பிச்சாரு. ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங் பர்சனா இருந்ததால அவருடைய ப்ரொஃபஷன்ல ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லாவும் இருந்தாரு. யார் நிலாவோ ஸ்கூல் டீச்சரா ஒர்க் பண்றாங்க. ரெண்டு பேருமே அவங்களுடைய லைஃப ரொம்பவே ஹாப்பியா லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்படி இருக்கும் பொழுதுதான் 1981 இவங்களுக்கு மேகன் அப்படிங்கிற ஒரு பெண் குழந்தையும் பிறக்குது. மேகன் பிறந்து 3 வருடத்துல மைக்கேல் அப்படிங்கிற ஒரு ஆண் குழந்தையும் பிறக்குது. சோ இப்ப யார்மிலா அவங்களுடைய கிட்ஸை பாத்துக்கிறதுக்காக அவங்க போயிட்டு இருந்த வேலையை விடுறாங்க. ஸ்காட்டுக்கு இப்ப ப்ரொமோஷன் கிடைக்குது. ப்ராஜெக்ட் என்ஜினியரா இருந்தவர் ப்ராஜெக்ட் மேனேஜரா ப்ரோமோட் ஆகுறாரு. சோ அவருடைய ஃபேமிலிய சிகாகோல இருந்து அரிசோனால இருக்க ஃபோனிக்ஸ் சிட்டிக்கு கூட்டிட்டு வராரு. ஃபோனிக்ஸ் எப்படிப்பட்ட ஒரு சிட்டி அப்படின்னா ரொம்பவே அமைதியான ஒரு சிட்டி. அது மட்டும் இல்லாம கிரைம் ரேட் அங்க ரொம்பவே கம்மி அப்படிங்கறதால போலீஸ் அங்க அடிக்கடி ரவுண்ட்ஸ் கூட வரமாட்டாங்க. சோ அங்க மூவ் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்காட் அவருடைய ப்ரொஃபஷனை மட்டும் பார்க்காம அவருடைய ரிலீஜியனான கிறிஸ்டியானிட்டி மேல ரொம்பவே நம்பிக்கையும் அளவு கடந்த பற்றும் இருந்ததால ஏர்லி மார்னிங்ஸ்ல கிறிஸ்டியானிட்டி பத்தி செமினார்ஸும் எடுத்துட்டு இருந்திருக்காரு. அதை முடிச்சதுக்கு அப்புறமா அவருடைய பொண்ணை கொண்டு போய் ஸ்கூல்ல டிராப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் அவருடைய கம்பெனிக்கு போவாரு. அப்படி காலையில கம்பெனிக்கு போன அவரு டின்னருக்கு தான் வீட்டுக்கு வருவாரு. சோ அவருடைய ஒரு நாள் இவ்வளவு பிஸியா இருந்தாலுமே ஸ்காட் மற்றும் யார்மிலாக்கு இடையில எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பா ரொம்பவே சந்தோஷமா அவங்களுடைய லைஃப லீட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அது எல்லாமே அந்த நாள் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் தான். அது ஜனவரி 16, 1997. ஸ்காட்டுடைய ஃபேமிலிக்கு அது எப்பவும் போல ஒரு நார்மலான டேவா தான் இருந்துச்சு. ஒர்க்கில் இருந்து திரும்பி வந்த ஸ்காட் அவருடைய ஃபேமிலி கூட டின்னர் சாப்பிடுறாரு. இப்ப அவங்களுடைய குழந்தைகளான மேகன் மற்றும் மைக்கேல் இரண்டு பேருமே தூங்க போயிடுறாங்க. ஸ்காட்டும் தூங்க போலாம் அப்படின்னு போகும் பொழுது இப்ப யார்மிலா ஸ்காட் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்மளுடைய வீட்டுடைய ஸ்விம்மிங் பூல்ல தண்ணி கிரீன் கலர்ல மாறி இருக்கு. ஐ திங்க் ஃபில்டர் ஒர்க் ஆகல அப்படின்னு நினைக்கிறேன், நீங்க அதை மாத்திருங்க ஸ்காட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படி அவங்க சொல்லும் பொழுது டைம் அப்ப கரெக்டா 9:00 ஆயிருக்கு. ஸ்காட் அந்த ஃபில்டரை மாத்துறதுக்காக வெளியே வராரு. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அவர்கிட்ட இருந்த டூல்ஸை வச்சு அந்த ஃபில்டரை மாத்துறதுக்கு ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் மாத்த முடியல, ரொம்பவே டயர்ட் ஆகிடுறாரு. இந்த கேப்ல லிவிங் ரூம் சோஃபாலேயே யார்மிலா படுத்து தூங்கிடுறாங்க. இப்போ ஃபில்டரை சரி பண்ண முடியாத ஸ்காட் லிவிங் ரூம் சோஃபால படுத்துட்டு இருந்த யார்மிலாவை எழுப்பி, சாரி டியர், இன்னைக்கு என்னால இதை மாத்த முடியல, நாளைக்கு கண்டிப்பா மாத்திடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஒய்ஃப்க்கு கிஸ் கொடுத்துட்டு, ஓகே நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லி தூங்க போயிடுறாரு. இதுக்கப்புறமா தான் நான் இன்ட்ரோல சொன்ன விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. போலீஸ் ஸ்காட்டை அரெஸ்ட் பண்றாங்க. அதுக்கப்புறமா போலீஸ் இப்ப அந்த பூல் கிட்ட போய் பாக்குறாங்க. அப்படி அங்க போய் பார்த்த போலீஸ் ஆபீசர்ல ஒரு போலீஸ் ஆபீசர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, யார்மிலாவை அந்த தண்ணியிலிருந்து வெளியெடுக்கும் பொழுது அந்த கிரைம் சீன் பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஒரு ஷார்க் தண்ணியில ஒருத்தர் அட்டாக் பண்ணா அந்த தண்ணி எப்படி பாக்குறதுக்கு ரெட் கலர்ல மாறி இருக்குமோ அந்த மாதிரி அந்த பூல் முழுக்கவே ரெட் கலர்ல மாறி இருந்துச்சு அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, யார்மிலாவை வெளியே எடுத்த உடனே அவங்களுடைய பல்ஸ் செக் பண்ணி பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு பல்ஸ் இல்ல. அங்க வந்து பாராமெடிக்ஸ் டீம் யார்மிலாவை செக் பண்ணி பார்த்துட்டு அவங்க ஆல்ரெடி இறந்து போயிட்டாங்க அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாங்க. போலீஸ் வீட்டுக்குள்ள போய் வீட்டுல வேற யாராவது இருக்காங்களா அப்படிங்கறத செக் பண்றாங்க. அங்க வீட்டுக்குள்ள இது எதுவுமே தெரியாம அவங்களுடைய குழந்தைகள் தூங்கிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. அதிர்ஷ்டவசமா அவங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல, சேஃபா தான் இருக்காங்க. இப்ப போலீஸ் தூங்கிட்டு இருந்த அவங்களை எழுப்பி, உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு நடுவுல ஒரு பெரிய ஆர்குமெண்ட் போயிருக்க போல, அதுல எதிர்பாராத விதமா உங்களுடைய அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஸ்காட்டை பெட்ரோல் கார்ல ஏத்தி ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறாங்க. அவருக்கு அங்க என்ன நடந்துட்டு இருக்கு, தன்னை எதுக்காக அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற எது மே தெரியாத மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருந்தாரு. அப்பதான் ஸ்காட்டுடைய ஒய்ஃப் யார்மிலா இறந்துட்டதா அங்கிருந்த ஆபீசர்ஸ் பேசிட்டு இருக்கிறத கேக்குறாரு. இத கேட்டு அவரால் கொஞ்சம் கூட நம்பவே முடியல. அதே நேரத்துல போலீஸ் அவர்கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொல்லுங்க, உங்களுடைய ஒய்ஃபை எதுக்காக நீங்க கொலை பண்ணீங்க அப்படின்னு ஸ்காட் கிட்ட கேக்குறாங்க. பொதுவாவே ஒரு கேஸ்ல மாட்டின கில்லர் கிட்ட இப்படி கேள்வி கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இல்ல நான் அதை பண்ணல, நீங்க தப்பானால புடிச்சிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க ஸ்காட் கிட்ட கேட்கப்பட்ட எல்லா கேள்விகளுக்குமே அங்க நடந்தது எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காரு.
அப்போ போலீஸ் காட்டுடைய கையில ஒரு பேண்டேஜ் போட்டிருக்கிறத பாக்குறாங்க. அதை பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அதுக்குமே அவர் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, போலீஸ் ஸ்காட்டுடைய கழுத்துடைய பின்பக்கத்திலையும் அவருடைய காதுடைய பின்பக்கத்திலையும் பிளட் ஸ்டெயின்ஸ் இருக்கிறத நோட் பண்றாங்க. அது எப்படி அங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி போலீஸ் கேக்குறாங்க. ஸ்காட் இப்ப அதை தொட்டு தொட்டு பார்த்துட்டு இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு எனக்கு சுத்தமா ஞாபகமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னதான் அவருடைய கழுத்துலயும் காதுக்கு பின்னாடியும் பிளட் ஸ்டெயின்ஸ் இருந்தாலுமே அவருடைய டிஷர்ட் பேண்ட் அப்படின்னு அது எதுலயுமே ஒரு சின்ன பிளட் கூட இல்லாம இருந்தது போலீஸ்க்கு ஒரு புரியாத புதிராவே இருந்துச்சு. இப்ப ஸ்காட் போலீஸ் கிட்ட உண்மையாவே என்னுடைய ஒய்ஃப் இறந்துட்டாங்களா, அவங்கள நான் தான் கொலை பண்ணனா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸோ, எஸ் உங்களுடைய ஒய்ஃப் இறந்துட்டாங்க, நீங்க தான் அவங்கள கொலை பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஸ்காட் போலீஸ் கிட்ட இல்ல நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு போலீஸ் ஆபீசரோ, நீங்க தான் கொலை பண்ணீங்க அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்கு எய் விட்னஸ் இருக்கு, உங்க நெய்பரான கிரக் நீங்க பண்ண எல்லாத்தையுமே பாத்துருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப ஸ்காட்டுக்கு ரொம்பவே குழப்பம் வருது. ஏன் அப்படின்னா அவருடைய நெய்பரான கிரக் இவருக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். சோ அவரு இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் பொய் சொல்ல மாட்டாரு அப்படின்னு அவரை நம்புறாரு. இப்ப ஸ்காட் மேல ஃபர்ஸ்ட் டிகிரி மர்டர் சார்ஜஸ் போடப்பட்டு அவரை அரெஸ்ட் பண்றாங்க. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு அப்புறமா இந்த கேஸ் கோர்ட்ல ட்ரையலுக்கு வருது. இதுல ஸ்காட் தான் குற்றவாளி அப்படிங்கறது தெரிய வந்தா கண்டிப்பா அவருக்கு டெத் பெனால்டி தான் கிடைக்கும். இப்ப கோர்ட்ல ட்ரையல் ஸ்டார்ட் ஆகுது. அதுல ஜுவான் மார்டினஸ் தான் ப்ராசிக்யூட்டரா ஆஜராகிறாரு. ஜுவான் மார்டினஸ் பத்தி என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவரு ரொம்பவே திறமையான ஒரு ப்ராசிக்யூட்டர். ஆனா அவரு இப்ப வரைக்குமே எடுத்து நடத்தின எல்லா மர்டர் கேஸ்லயுமே அவரு தான் வின் பண்ணுவாரு. சோ கோர்ட்ல ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஸ்காட் ரொம்ப நாளா பிளான் பண்ணி தான் இந்த கொலையை பண்ணிருக்காரு. அதுக்கு எய் விட்னஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி ஸ்காட்டுடைய நெய்பரான கிரக் சாட்சிக்கு கூப்பிடுறாரு. அப்ப கிரக் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, அன்னைக்கு நைட்டு என்னுடைய வீட்டுக்கு வெளியில யாரோ அழுகிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. சோ நான் என்னுடைய வீட்டுக்கு வெளியில வந்து பார்க்கும்பொழுது ஸ்காட்டுடைய வீட்ல லைட் அடிக்கடி ஆஃப் ஆகி ஆன் ஆகுறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்காட் அவருடைய பெட்ரூம்ல நடந்து போனது அவருடைய விண்டோ வழியா எனக்கு தெரிஞ்சது. அதுக்கப்புறமா அவரு கீழே இறங்கி நடந்து வந்து அவருடைய கிச்சனுக்குள்ள போய் எதையோ கையில மாட்டிக்கிட்டாரு. அப்படி அவர் வெளியே வந்தப்பதான் எனக்கு தெரிஞ்சது கிச்சன்ல அவர் போய் மாட்டிக்கிட்டது கிளவுஸ் அப்படிங்கறது. அதுக்கப்புறமா அங்க கீழே படுத்திருந்த அவருடைய ஒய்ஃப் யார்மிலாவை இழுத்துட்டு போய் அங்கிருந்த பூல்ல தள்ளிவிட்டாரு. அது மட்டும் இல்ல, அவங்களுடைய தலையை பிடிச்சு அந்த பூல்குள்ள தண்ணிக்குள்ள அமுக்குனாரு. இதுதான் நான் பார்த்தது. ஆனா இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படிங்கறது எனக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. இப்ப ப்ராசிக்யூட்டர் இந்த கேஸை ஹேண்டில் பண்ண மெடிக்கல் எக்ஸாமினரை கூப்பிடுறாரு. அவரு என்ன சொல்றாரு அப்படின்னா, அட்டாப்சி ரிப்போர்ட் படி யார்மிலா 44 முறை கழுத்து கை அப்படின்னு பல இடங்கள்ல ரொம்பவே கொடூரமா குத்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஸ்காட்டுடைய டிஃபென்ஸ் டீம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸ்காட் மற்றும் யார்மிலா ரொம்பவே ஹாப்பியா வாழ்ந்த கப்பல்ஸ். அவங்களுக்குள்ள அப்ப வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததில்ல. அது மட்டும் இல்ல, அப்ப வரைக்குமே ஸ்காட் மேல எந்த ஒரு கிரிமினல் ரெக்கார்ட்ஸுமே இல்ல. அப்படி இருக்கும் பொழுது இவரு ஏன் இதை பண்ண போறாரு? சோ கண்டிப்பா ஸ்காட் இதை பண்ணல, அன்னைக்கு வேற என்னமோ நடந்திருக்கு, வேற யாரோ தான் இதை பண்ணிருக்காங்க அப்படின்னு வாதாடினாரு. சோ அன்னைக்கு நடந்த சம்பவம் அப்ப வீட்டுல இருந்த ஸ்காட்டுடைய பசங்களான மேகன் மற்றும் மைக்ல விட்னஸ்க்கு கூப்பிடுறாங்க. அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, நாங்க அன்னைக்கு தூங்கிட்டு இருந்தோம், எங்களுக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கறதே தெரியாதுன்னு சொல்றாங்க. எங்க அப்பா ரொம்பவே நல்லவரு, எங்களோட ஃபேமிலிய ரொம்பவே சந்தோஷமா வச்சிருந்தாரு. அது மட்டும் இல்ல, எங்களுடைய பேரண்ட்ஸ்குள்ள இப்ப வரைக்குமே எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததில்ல, அதை நாங்க பார்த்ததில்ல. சோ கண்டிப்பா இத அவரு பண்ணிருக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் ஸ்காட்டுடைய அம்மா மற்றும் ஸ்காட்டுடைய சிஸ்டர் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. கண்டிப்பா ஸ்காட் தெரிஞ்சே இத பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்னு உறுதியா நம்புனாங்க. தெரிஞ்சே இத பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா அவங்க எதை மீன் பண்றாங்க? ஏன்னா சின்ன இருந்தே ஸ்காட் அவங்களுக்கு தெரியும், கண்டிப்பா அன்னைக்கு ஏதோ தப்பா நடந்திருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்றாங்க. அப்படின்னா அவங்க மீன் பண்றது என்ன? அப்பதான் யாருமே நினைச்சு பார்க்க முடியாத ஒரு ட்விஸ்ட், இப்படி எல்லாம் கூட நடக்குமா அப்படின்னு இந்த கேஸ்ல அவங்க முன் வச்சாங்க. அப்படி அவங்க சொன்ன விஷயம் இதுதான்.
ஸ்காட்டுடைய அம்மா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸ்காட்டுக்கு சின்ன வயசுல இருந்தே ஸ்லீப் வாக்கிங், அதாவது தூக்கத்துல நடக்கிற பழக்கம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவர் ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கும் பொழுது நைட் டைம்ல பல முறை தூங்க போகும் பொழுது நிறைய முறை தூக்கத்துல எந்திரிச்சு தன்னுடைய ஸ்கூல் பேக்கை மாட்டிட்டு எப்படி ஸ்கூலுக்கு போறதுக்கு ரெடி ஆகுமோ அந்த மாதிரி யூனிஃபார்ம் எல்லாமே போட்டுட்டு பல முறை வீட்டுடைய கதவு கிட்ட போய் நின்று இருக்காரு. அதே மாதிரி அவருக்கு 15 வயது ஆகும் பொழுது உடம்புல துணியே இல்லாம நேக்கடா எந்த ஒரு டிரெஸ்ஸும் போடாம ஸ்லீப் வாக்கிங் பண்ணிருக்காரு. அதை பத்தி அடுத்த நாள் கேட்டதுக்கு, அப்படி நடந்துச்சா, எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ஸ்காட்டுடைய சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்காட்டுக்கு 20 வயது இருக்கும் பொழுது, கரெக்டா சொல்லணும் அப்படின்னா ஸ்காட்டுடைய மேரேஜுக்கு 2 மாதங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் நைட்டு நான் லிவிங் ரூம்ல படுத்துட்டு டிவி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ தூங்கிட்டு இருந்த ஸ்காட் கீழே இறங்கி நடந்து வந்து வீட்டுடைய பேக் டோர் கிட்ட போறத நான் பார்த்தேன். அதுக்கப்புறமா உடனே நான் அங்க போய் பேக் டோரை க்ளோஸ் பண்ணிட்டு ஸ்காட்டை தடுத்து நிறுத்த ட்ரை பண்ணேன். அப்ப ஸ்காட் என்னுடைய ஷோல்டரை பிடிச்சு தள்ளி விட்டு தூக்கி வீசினாரு. ஆனா அதை பத்தி அடுத்த நாள் கேக்குறப்ப, அப்படியா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்ல அப்படின்னு சொல்லிருக்காரு. சோ இது எல்லாமே வச்சு பார்க்கும் பொழுது கண்டிப்பா கொலை நடந்த அந்த நாள், சம்பவம் நடந்த அந்த நாளும் இதே மாதிரிதான் கண்டிப்பா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. இதுக்கு சப்போர்ட் பண்ற விதமா அவர் ஜெயில தூங்கிட்டு இருக்கும் பொழுதும் சில சமயங்கள்ல ஸ்ட்ரேஞ்சான சில ஆக்டிவிட்டிஸ் பண்றத ஸ்காட்டுடைய இன்மேட்ஸ் செல்மேட்ஸ் நோட் பண்ணிருக்காங்க. சோ அந்த காரணத்துக்காக ஸ்காட்டை பக்கத்துல இருக்கிற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போறாங்க. அங்க ஒரு 4 நாட்கள் கேமரா முன்னாடி அப்சர்வேஷன்ல வச்சு அவருடைய தூக்கத்தை மானிட்டர் பண்றாங்க. அதை ஸ்டடி பண்ண 2 ஸ்லீப் வாக்கிங் எக்ஸ்பர்ட்ஸ் இப்ப கோர்ட்ல சாட்சிக்கு கூப்பிடுறாங்க. இப்ப ஜட்ஜ் அந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட, ஸ்காட்டுக்கு உண்மையாவே ஸ்லீப் வாக்கிங் ஹேபிட் இருக்கா, உங்களுடைய ஸ்டடியுடைய கன்க்ளூஷன் என்ன அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த எக்ஸ்பர்ட்ஸ், எஸ் இவருடைய பிஹேவியர்ஸ் வச்சு பார்த்ததுல இவருக்கு கண்டிப்பா ஸ்லீப் வாக்கிங் ஹேபிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை சப்போர்ட் பண்ற விதமா அவருடைய செல்மேட்ஸும் ஸ்ட்ரேஞ்சான ஆக்டிவிட்டிஸ் பார்த்தாங்க அப்படின்னு சொன்ன இல்லையா, அவங்க ரெண்டு பேத்தையுமே விட்னஸா கூப்பிடுறாங்க. சோ அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா ஒரு நாள் நாங்க தூங்கிட்டு இருக்கும் பொழுது எங்களுக்கு ஏதோ சத்தம் கேட்டுச்சு. நாங்க எந்திரிச்சு பார்த்தப்ப நைட்டு ஸ்காட் தூக்கத்துல எந்திரிச்சு போய் அங்க செல் இருந்த கம்பியை பிடிச்சு ரொம்பவே வேகமா ஆட்டிட்டு இருந்தாரு. அதை பார்த்த நாங்க, என்னாச்சு உனக்கு ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு கேட்டோம். அதுக்கு ஸ்காட் எந்த விதமான ரெஸ்பான்ஸுமே கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்லீப் வாக்கிங் ஹேபிட் இருக்கிறவங்களுக்கு அது எப்போ வரும் அப்படின்னு யாராலையுமே பர்ஃபெக்டா சொல்ல முடியாது. ஆனா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரொம்பவே பயங்கரமான டிப்ரெஷன்ல இருக்கும் போதும் போதுமான அளவிற்கு தூக்கம் இல்லாத போதும் ஸ்லீப் வாக்கிங் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இப்ப வரைக்குமே படத்துல என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஸ்லீப் வாக்கிங் பண்றவங்க ஒரு ஜாம்பி மாதிரி கையை ரெண்டையுமே முன்னாடி தூக்கிட்டு நடந்து போற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பாக்குறதுக்கே அது ரொம்பவே காமெடியா இருக்கும், அது எதுவுமே உண்மை கிடையாது. நம்ம நினைக்கிற மாதிரி ஸ்லீப் வாக்கிங் ரொம்பவே சாதாரணமான ஒரு விஷயம் கிடையாது. ஸ்லீப் வாக்கிங் பண்றவங்க அவங்களுடைய பிராக்டிக்கல் லைஃப்ல இருக்கிறத விட ரொம்பவே பல மடங்கு பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அவங்கள அந்த டைம்ல யாராவது டிஸ்டர்ப் பண்ணாலோ அல்லது தடுத்து நிறுத்தினாலோ அவங்களுடைய பிரெயின் யாரோ நம்மளை அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு ஒரு சிக்னல் அனுப்பும். அந்த சமயத்துல அவங்கள டிஸ்டர்ப் பண்ணவங்கள ரொம்பவே பவர்ஃபுல்லா தாக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, யார தாக்குறாங்க அப்படிங்கிற எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அப்படி ஒண்ணு நடந்ததா அவங்களுக்கு ஞாபகம் கூட இருக்காது. அது மட்டும் இல்லாம அவங்க தூங்குறதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு வேலையை பண்ணிட்டு இருந்து அதை முடிக்க முடியாம போச்சு அப்படின்னா ஸ்லீப் வாக்கிங் அப்ப அதை திரும்பவும் செஞ்சு முடிக்க ட்ரை பண்ணுவாங்க. எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாங்க இதுக்கு முன்னாடி கனடாவை சேர்ந்த கென்னத் பார்க்ஸ் அப்படிங்கறைய கேஸ ஸ்டடி பண்ணோம். அவரும் இதே மாதிரி தான் அவருடைய ஸ்லீப் வாக்கிங்ல அவருடைய மதர் இன் லாவை கொலை பண்ணிருக்காரு. ஆனா அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் சில பேரையும் தாக்கவும் செஞ்சிருக்காரு. அதை நாங்க ஸ்டடி பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டோம். சோ இது ஸ்லீப் வாக்கிங் கண்டிப்பா பாசிபிள் தான் அப்படின்னு ஜட்ஜ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இப்ப எக்ஸ்பர்ட்ஸ் அவங்க பண்ண அந்த ஸ்டடியை பேஸ் பண்ணி அன்னைக்கு நைட்டு இதுதான் நடந்திருக்கும் அப்படின்னு அவங்களுடைய தியரியை சொன்னாங்க. அப்படி சொன்ன அவங்களுடைய தியரி இதுதான். அன்னைக்கு நாள் முழுக்கவே ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்த ஸ்காட் அதுக்கப்புறமா அந்த பூல் ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணி அது பண்ண முடியாம ரொம்பவே டயர்டாகி தூங்க போன ஸ்காட்டுக்கு தூங்குனதுக்கு அப்புறமா ஸ்லீப் வாக்கிங் ஏற்பட்டிருக்கும். அப்பதான் அவர் அந்த பூல் ஃபில்டரை ஃபிக்ஸ் பண்ற நினைப்புல திரும்பவும் கீழே இறங்கி நடந்து வந்திருப்பாரு. அப்ப அங்க லிவிங் ரூம்ல சோஃபால படுத்து தூங்கிட்டு இருந்த யார்மிலா இந்த சத்தத்தை கேட்டு எந்திரிச்சிருப்பாங்க. ஸ்காட் நடந்து வர்றதை பார்த்து அவர்கிட்ட பேசியிருப்பாங்க, அவரை தடுத்து நிறுத்த முயற்சி பண்ணிருப்பாங்க. அண்ட் அப்ப அவருடைய ஸ்லீப் வாக்கிங்
டிஸ்டர்ப் ஆகியிருக்கும். அதனாலதான் அவரு பூல் பில்டர் பிக்ஸ் பண்ண எடுத்துட்டு வந்த அந்த எக்யூப்மெண்ட்ஸ வச்சு யார்மிலாவை அட்டாக் பண்ணிருப்பாரு. அதுலதான் யார்மிலா இறந்து போயிருக்கணும் அப்படின்னு ஒரு தியரிய சொன்னாங்க. இப்ப இந்த கேஸ் ஸ்காட்டுக்கு ஃபேவரா மாற ஆரம்பிச்சது. ஆனா அப்பதான் ப்ராசிக்யூட்டர் இந்த கேஸ்ல ஒரு புதிய பிரேக் த்ரூவா கொண்டு வராரு. அதுக்கப்புறமா தான் இந்த கேஸ் தலைகீழா மாற ஆரம்பிச்சது. இப்ப ப்ராசிக்யூட்டர் என்ன பண்றாரு அப்படின்னா, கிரைம் நடந்த வீட்டுல சர்ச் பண்ண ஆபீசர்ஸ்ல ஒரு ஆபீசரை விட்னஸ்க்கு கூப்பிடுறாரு. அன்னைக்கு ஸ்காட்டுடைய வீட்டுல சர்ச் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏதாவது எவிடன்ஸ் கிடைச்சதா அப்படின்னு கேக்குறாரு. அங்க என்ன பாத்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அந்த ஆபீசரோ, அந்த வீட்டுல எங்களுக்கு எந்த விதமான எவிடன்ஸும் கிடைக்கல, ஆனா அவருடைய கேரேஜ்ல எங்களுக்கு ஏகப்பட்ட எவிடன்ஸ் கிடைச்சது. அங்கிருந்த வால்வோ காருடைய ட்ரங்க்ல ஒரு டிஷர்ட் மாட்டிட்டு இருந்ததை நோட் பண்ணோம். அந்த ட்ரங்கை ஓபன் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள ஒரு டிராஷ் பேக் இருந்துச்சு. அதுக்குள்ள ஒரு டப்பர் வேர் கண்டெய்னர் இருந்துச்சு. அதை ஓபன் பண்ணி பார்க்கும் பொழுதுதான் பிளட் ஸ்டெயின்ஸ் படிஞ்ச ஒரு டிஷர்ட் மற்றும் பேண்ட் கிடைச்சது. அது கூடவே பிளட் ஸ்டெயின்ஸ் படிஞ்ச ஒரு ஹண்டிங் நைஃபும் கிடைச்சது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கப்புறமா ப்ராசிக்யூட்டர் வேற ஒரு ஸ்லீப் வாக்கிங் எக்ஸ்பர்ட்ஸ் ஹையர் பண்ணி அவங்கள விட்னஸ்க்கு கூட்டிட்டு வராரு. ஸோ இப்போ வந்த எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட ஜட்ஜ் ஸ்காட்டுக்கு உண்மையாவே ஸ்லீப் வாக்கிங் ஹேபிட் இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த எக்ஸ்பர்ட்ஸோ, நான் இவருடைய பிஹேவியரை ஸ்டடி பண்ணி பார்த்த வரைக்குமே இவருக்கு ஸ்லீப் வாக்கிங் ஹேபிட் இருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லை, கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்காத ஒரு விஷயத்த அந்த எக்ஸ்பர்ட் முன் வைக்கிறாரு. அதை கேட்ட அங்கிருந்த எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. அப்படி அவர் சொன்ன விஷயம் இதுதான். ஓகே, ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட், அதாவது ஸ்காட் ஸ்லீப் வாக்கிங்ல கீழே இறங்கி வரும்பொழுது அவரோட ஒய்ஃப் அவரை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கலாம். ஸோ அவரு அவங்களை அட்டாக் பண்ணியிருக்காரு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். அது ஸ்லீப் வாக்கிங்ல பாசிபிள். ஆனா இதுக்கப்புறமா நடந்த எல்லா இன்சிடென்ட்ஸுமே ஸ்லீப் வாக்கிங்ல பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது செகண்ட் இன்சிடென்ட், யார்மிலா இறக்குற நிலைமையில அங்க வெளியே படுத்துட்டு இருக்கும் பொழுது அங்க நடந்து வந்த ஸ்காட் அவங்களை இழுத்துட்டு போய் ஸ்விம்மிங் பூல்ல போட்டு அவங்களுடைய தலையை பிடிச்சு அமைக்கி இருக்காரு. இதைதான் பக்கத்து வீட்டு நெய்பரான கிரகும் பாத்திருக்காரு. பொதுவா ஸ்லீப் வாக்கிங்ல இருக்கிற யாருமே ஒருத்தரை தேடி போய் எல்லாம் அட்டாக் பண்ண மாட்டாங்க. அவங்க ஸ்லீப் வாக்கிங் பண்ணும் பொழுது அவங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணா மட்டும்தான் அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. சோ அப்படி பார்க்கும் பொழுது இந்த செகண்ட் இன்சிடென்ட்ல யார்மிலா அவங்க தரையில தான் படுத்து கிடந்திருக்காங்க. சோ இந்த செகண்ட் இன்சிடென்ட்ல யார்மிலா ஸ்காட்டை டிஸ்டர்ப் பண்ணிருக்க வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம ஸ்காட் இரண்டு முறைக்கு மேல டிரெஸ் சேஞ்ச் பண்ணிருக்காரு. கொலை பண்றப்ப பிளட் ஸ்டெயின்ஸ் படிஞ்ச அவருடைய டிஷர்ட் மற்றும் பேண்ட்டை நீட்டா பேக் பண்ணி மறைச்சு வச்சிருக்காரு. அது மட்டும் இல்ல, கொலை பண்ண டைம்ல அவருடைய கையில கிளவுஸ் போட்டிருக்காரு. ஸ்லீப் வாக்கிங்ல இருக்கிறவங்க ஒரு பொருளை எடுத்துட்டு அதை வேற ஒரு இடத்துல வைக்கிறது வழக்கம் தான். ஆனா இந்த கேஸ்ல அப்படி இல்லாம இவரு பொருட்களை மறைச்சு வைக்கிறதுக்கு ஹைட் பண்ண ட்ரை பண்ணிருக்காரு. சோ இது எல்லாமே ஸ்லீப் வாக்கிங் பண்றவங்க பண்ணக்கூடியது கிடையாது. சோ இது எல்லாமே வச்சு பார்க்கும் பொழுது இது கண்டிப்பா ஒரு ப்ரீ பிளானடு மர்டர் தான் அப்படிங்கறத கன்ஃபார்ம் பண்றாரு. இப்ப இந்த கேஸ் ஸ்காட்டுக்கு அகைன்ஸ்டா மாற ஆரம்பிக்குது. ஸ்காட் தான் இந்த கொலைய பண்ணாரு அப்படிங்கறத ப்ரூஃப் பண்றதுக்கு ஸ்ட்ராங்கான எவிட்னஸ் இருக்கு. கொலை பண்ண யூஸ் பண்ண மர்டர் வெப்பனும் இருக்கு. ஆனா இப்ப இந்த கேஸ க்ளோஸ் பண்றதுக்கு தேவைப்படுற ஒன்னே ஒன்னு, மோட்டிவ் ஆஃப் மர்டர். ஸோ ப்ராசிக்யூட்டர் இப்போ மோட்டிவை தேட ஆரம்பிக்கிறாரு. அப்போதான் ஸ்காட் ஜெயிலில் இருக்கும் பொழுது அவர்கிட்ட பேசின சைக்காட்ரிஸ்ட் எடுத்த நோட்ஸ் ப்ராசிக்யூட்டருக்கு கிடைக்குது. அதில் ஸ்காட் சொல்லியிருந்த ஒரு விஷயத்தை பாயிண்ட் அவுட் பண்ணுறாரு. அந்த நோட்ஸில் ஸ்காட் அன்ஃபர்கிவபிள் சின் அப்படின்னு சொன்னதை ப்ராசிக்யூட்டர் மென்ஷன் பண்ணுறாரு. ஸோ அதை வச்சு ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, யார்மிலா ஏதோ மன்னிக்க முடியாத ஒரு தப்பை செஞ்சுருக்காங்க. மேபி யார்மிலாவுக்கு வேற யார் கூடியாவது அஃபயர் இருந்திருக்கலாம். அதை ஸ்காட் ஒரு நாள் கண்டுபிடிச்சிருப்பாரு. ஸோ அதை தான் ஸ்காட் அன்ஃபர்கிவபிள் சின் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காரு. அத காரணமா வச்சுதான் யார்மிலாவை கொலையும் பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னாரு. ஆனா ஸ்காட் இதுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, இல்ல இது முற்றிலுமா போய், என்னுடைய ஒய்ஃப பத்தி எனக்கு ரொம்பவே நல்லா தெரியும், என்னுடைய ஒய்ஃபை நான் தெரியாம கொலை பண்ணிட்டேன், அதுக்கு மன்னிப்பே கிடையாது, அதனாலதான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு வாரத்துக்கு அப்புறமா இந்த கேஸ் இந்த ட்ரையலுடைய கடைசி நாளும் வருது. இது வரைக்குமே 52 பேர் விட்னஸா டெஸ்டிமோனி கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்ல, 180 எவிடன்ஸ் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப ஜட்ஜ் ஜூரி மெம்பர்ஸ் கிட்ட அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்கிறாரு. ஜூரி மெம்பர்ஸ் இப்ப அவங்களுடைய ஓட்டிங் எடுக்கிறாங்க. 12 ஜூரி மெம்பர்ஸ்ல 8 பேர் ஸ்காட்டுக்கு அகேன்ஸ்டாகவும் 4 பேர் ஸ்காட்டுக்கு ஃபேவராகவும் ஓட் பண்றாங்க. இப்ப ஸ்காட்டை அவருடைய ஃபைனல் டெஸ்டிமோனியை கொடுக்க சொல்றாங்க. இப்ப ஸ்காட் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னுடைய ஒய்ஃப் தான் எனக்கு எல்லாமே, அவங்க தான் என்னுடைய பெஸ்ட்
பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னுடைய லைஃப் ரொம்பவே ஹாப்பியா இருந்துச்சு. எங்களுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையுமே வந்ததில்ல. இந்த கொலைய கண்டிப்பா நான் தெரிஞ்சே பண்ணல. அன்னைக்கு எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒண்ணுமே சுத்தமாவே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்டு ஸ்காட்டுக்கு அகேன்ஸ்டா ஓட் பண்ணியிருந்த சில ஜூரி மெம்பர்ஸ் அவர் சொல்றத நம்ப ஆரம்பிச்சு ஸ்காட்டுக்கு ஃபேவரா ஓட் பண்ணாங்க. சோ இப்போ இந்த கன்ஃபியூஷன்ஸை அவாய்ட் பண்றதுக்காக ஹிஸ்டரியே ஃபர்ஸ்ட் டைமா கோர்ட் ஜூரி மெம்பர்ஸை கிரைம் சீன்ல கிடைச்ச எவிடன்ஸை பாக்குறதுக்கு அலோவ் பண்றாங்க. இப்ப ஜூரி மெம்பர்ஸோ கிரைம் சீன்ல கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாத்தையுமே செக் பண்றாங்க. இப்ப அதுக்கப்புறமா அவங்களுடைய ஃபைனல் ஒப்பீனியனை ஜட்ஜ் கிட்ட சொல்றாங்க. இப்போ ஸ்காட் தான் இந்த கொலைய பிளான் பண்ணி பண்ணியிருக்காரு அப்படின்னு ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கப்படுது. ஆனா ஸ்காட்டுக்கு டெத் பெனல்ட்டி போறாங்களா இல்லையா அப்படிங்கிற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் அந்த ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லப்படல. இந்த ட்ரையல் நடந்து கரெக்டாக 6 மாதத்திற்கு அப்புறமா ஒரு மினி ட்ரையல் நடக்குது. அதில் தான் ஸ்காட்டுடைய டெத் பெனல்ட்டி பற்றி தெரிய போகுது. இப்போ ஸ்காட்டுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஸ்காட்டுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ், சர்ச் மெம்பர்ஸ் எல்லாருமே அவங்களுடைய டெஸ்டிமோனியை கொடுக்குறாங்க. இவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்காட் ரொம்பவே ஒரு நல்ல மனிதர், ரொம்பவே ஹார்ட் ஒர்க்கிங் பர்சன், எங்களுக்கு ஒரு ரோல் மாடல் மாதிரி. ஸோ அவருக்கு டெத் பெனல்ட்டி கொடுக்க வேண்டாம் அப்படின்னு ஜட்ஜ் கிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்காட் அன்னைக்கு நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் ப்ராசிக்யூட்டரோ அவருடைய கடைசி வாதமா அன்னைக்கு நைட்டு யாருமே இறப்பதற்கு முன்னாடி பல வழிகளை அனுபவிச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு இறந்திருக்காங்க. அதனால கண்டிப்பா ஸ்காட்டுக்கு டெத் பெனல்ட்டி தான் கொடுக்கணும் அப்படின்னு வாதாடிட்டு அவருடைய வாதத்தை முடிச்சு வைக்கிறாரு. இப்போ ஜட்ஜ் ஃபைனல் ஜட்மெண்ட் கொடுக்கிறாரு. அதுல ஸ்காட்டுக்கு டெத் பெனல்ட்டிக்கு பதிலாக பரோல் அப்ளை பண்ண முடியாத லைஃப் சென்டென்ஸ் தண்டனையா கொடுக்கப்படுது. இந்த கேஸ் நடந்து 20 வருடங்களுக்கு மேலாகுது. இப்போ வரைக்குமே ஸ்காட் ஜெயிலில் தான் இருக்காரு. அங்கிருக்கிற ஜெயில் மேட்ஸ்க்கு பேரண்டிங் மற்றும் ஸ்கில் கிளாஸஸ் எடுத்துட்டு இருக்காரு. பொதுவாக ஜெயிலில் இருக்கிற யார் கூடயுமே பேசுறதுக்கு மீடியாவை அலோவ் பண்ண மாட்டாங்க. ஆனால் 2021 ஜெயிலில் இருக்கிற ஸ்காட் கூட பேசுறதுக்கு ஒரு மீடியா சேனலுக்கு அப்ரூவ் கிடைக்குது. அப்படி ஸ்காட் கிட்ட நிறைய கொஸ்டின்ஸை கேட்குறாங்க. அப்படி கேட்டுட்டு இருக்கும் பொழுது அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா, இப்போ உங்களுடைய மைண்ட் மாறிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஸ்காட், அன்னைக்கு நைட்டு நான் தான் கொலை பண்ணனா, எனக்கு ஸ்லீப் வாக்கிங் ஹாபிட் இருக்கா, இதை பத்தி எல்லாம் எனக்கு உறுதியா தெரியாது. நான் உறுதியா சொல்றது ஒண்ணு மட்டும்தான், எனக்கு அன்னைக்கு நைட்டு நடந்த எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ டீடைல்ஸ் இருந்தும் குற்றவாளி யாரு அப்படின்னு தெரிஞ்சும் ஏவிட்னஸ் அப்புறம் பல எவிடன்ஸ் இருந்துமே அன்னைக்கு நைட்டு உண்மையாவே என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிறது ஒரு புரியாத புதிராவே தான் இருக்கு. இந்த கேஸை பேஸ் பண்ணி வாக்கிங் டெரர் அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் ஆயிருக்கு. டைம் கிடைச்சா மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ எஸ்டிஐ ஜஸ்ட் இன்வெஸ்டிகேட்டர்ஸ், இந்த கேஸ் பற்றி உங்களுடைய தியரி என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸ்காட் இந்த கொலையை வேணும் அப்படின்னே பண்ணியிருப்பாரா, இல்லை ஸ்காட் சொல்கிற மாதிரி அன்னைக்கு நைட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது அவருக்கு தெரியலையா, அவர் சொல்கிறது உண்மைதானா, அன்னைக்கு நைட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய பெஸ்ட்டான கமெண்ட் அடுத்த வீடியோவில் வரும். கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான உங்களுக்கு ஒரு புது விதமான எக்ஸ்பீரியன்ஸை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். அப்படி இருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. மேலும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியில யாருக்காவது ஸ்லீப் வாக்கிங் ஹாபிட் இருக்கு அப்படின்னா அதையுமே கீழே கமெண்ட் பண்ணுங்க. அதுல ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலுமே அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பை.